ரிஷபராசி என்பர்களே, இன்றைய சின்ன சின்ன விஷயத்தில் பகைமை ஆகக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. நிறையா சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா யதார்த்தமாக பேசும்போது கோபங்கள் வரக்கூடியது. அந்த கோபத்தில் என்ன பண்ணுவோம், இவா கூட நமக்கு சேரவே சேராது அப்படின்னு நினச்சிட்டு பேச மாட்டேன், அப்படி இருக்கவே கூடாது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா அப்போதைக்கு அது சண்டை, கொஞ்ச நாளில் அது மாறலாம், அந்த பகைமை மாறலாம். அது அப்படியே மனசுலேயே வச்சுட்டு எனக்கு நேரம் சரியில்லை, அப்போ வந்து நீ இப்படி பேசினியாம் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுக்கு பின்னாட்களில் எல்லா மனிதர்களும் உதவி செய்வாள், எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தேவை, சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உதவுவாள். ரெண்டாவது அவளுக்கு நேரம் சரியில்லையோ என்னமோ, நமக்கு டைம் சரியில்லையோ என்னமோ அப்படி பேசுகிறான். அதனால் சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக மனசில் போட்டுக்காதீங்க. நீங்கள் நிறையா சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ரிஷபராசி என்பர்களுக்கு எதையும் சாதனை பண்ணக்கூடிய அற்புதமான திறமைகள் அப்படிங்கிறது இருக்குது. வழக்குகளில் வெற்றி பெற்றுடுவேல், வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை போகியத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கடை ஆரம்பிக்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன், தடங்கள் வந்துட்டே இருக்குது, புதுசாக ஆரம்பித்தா நல்லா இருக்குமா? நிச்சயமாக முயற்சி பண்ணால் உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய பயிற்சிகள்லாம் சேர்றது, புதிய கிளாஸ் போகிறது, சில நேரங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு ரொம்ப லேட்டாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். சே, என்னடா இப்படி பண்ணிவிட்டோமே அப்படின்னு அப்புறம் நேரம் வருத்தப்படுவேன், இனிமேல் அதை சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே.